பண்புலி திருக்குள கோயிலில் வந்து நாலு கிருதவ வேலைன்னு ஒன்று இருக்குது. அடுத்து வந்து எங்கள் குடும்பத்தில் ஒரு மடம் ஒன்று இருக்குது. அது அடுத்து ஒரு இந்த நாலு கிருத கோயில் வந்து ரெண்டு ஒட்டப்பாடு. நாலு கிருத அறுத்து அச்சம் கோயில் ஐயப்பன் கோயிலுக்கும் வந்து இங்கே எங்கள் குடும்பத்தில் தான் ஒண்டி வைக்காங்க, பண்டைய குடும்பத்திலேருந்து. இப்பொழுது இந்திர விழாவை மாதம் மாதம் பௌர்ணமி என்று நடத்துவதாக பண்பொழி முருகை அவர்கள் உறுதியளித்திருக்கிறார். இந்திர விழா பெருக வேண்டும், இந்திரர்கள் ஆட்சி புரிய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்திர விழாவை சிறப்பித்து தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளையானை பூத்தித்தான் மண் மீது வராரு, மின்னல் தாங்கி வராரு. ஆமாம் பொன்னி, சரிதாம் பொன்னி. தேவர்களின் தலைவனான இம்மண்ணையும் மருத நிலத்தையும் இந்த மண்ணின் பெருமையும் காப்பதற்காக பல நூற்றாண்டு காலமாக பல போராட்டங்களுக்கு பின்பு மறைத்தொழிக்கப்பட்ட தேவர்களின் தலைவன் இந்திரன் பகவான் அவர்களுக்கு நமது திருமலாபுரத்தை சார்ந்த முருகையா என்பவர் இந்திர பகவானை வணங்கி இந்த பௌர்ணமி நன்னாளில் முழு நிலவில் மருதநில மக்களின் ஒட்டுமொத்த விவசாயிகள், வேளாண் குடிகள், சான்றோர்கள், ஆன்றோர்கள், பெரியோர் இணைந்து இந்த விழாவினை, இந்திர திருவிழாவை, இந்திர பகவானை, தேவர்களின் தலைவனை இன்று தாங்கள் விதைத்து அறுத்து எடுத்த நெல்மணிகளை கொண்டு அவருக்கு படையிலிட்டு இந்த அருமையான நிகழ்வினை ஏற்படுத்தி கொடுத்த நமது ஆன்மீக ஆன்றோர் திருமலாபுரத்தை சார்ந்த முருகையா அவர்களுக்கு எங்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மண்ணும் செழிக்கணும், இந்த மக்கள் நல்வாழ்வு பெறணும் என்று இதை ஒருங்கிணைப்பு கொடுத்த பண்ணைய குடும்பர் முருகையா அவரின் குடும்பமும் நீரூடி வாழ வேண்டும் என்று இந்திர பகவானையும் என்னை ஈன்ற சக்தி தேவியையும் சர்வேஸ்வரனையும் வேண்டிக் கொள்கின்றேன்.